பாதிக்கப்படும் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் மத்திய அரசு துணை நிற்கும் உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி உறுதி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உத்தரகாண்டில் 4 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி உறுதி छोटे व्यापारी स्मॉल एंड मीडियम बिजनेस वालों की मदद करकर युवाओं को ट्रेनिंग देकर और जो सरकारी वैकेंसीज खाली पड़ी हैं उनको 100 ஆண்டுகளை கடந்தாலும் ஜெயலலிதாவின் திட்டங்களை அசைக்க முடியாது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு நீட் விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுகிறது திமுக சேலம் மாவட்ட தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பாஜக தலைமை அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம் காவல்துறை அளித்த விளக்கம் நகைச்சுவையாக இருப்பதாக பேட்டி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ உள்ளே வந்து முழுவதுமாக இதை எடுத்து இதை ப்ராப் செஞ்சு இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறத முழுமையாக கண்டறியது திருப்பூரில் சூட்கேஸில் பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் முக்கிய திருப்பம் பெண்ணின் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அசாம் விரைந்தது தனிப்படை வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 258 கோடி ரூபாய் நிலம் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் வேளச்சேரி சார் பதிவாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு வெளிநாடுகளிலிருந்து வருவோருக்கு 7 நாட்கள் தனிமை அவசியமில்லை புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு உத்தரப்பிரதேசத்தில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு மதியம் 1 மணி வரை 35% வாக்குகள் பதிவு